ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவோரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே, ஓம் சக்தியே பங்காரு அடிகளே, ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே, ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே, ஓம் 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 ஓம். ஓம் சக்தி வளர்ச்சி ஏற்பட வேண்டுமானால் மூன்று விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும். அவை யாவன? அன்பு, தர்மம், உழைப்பு. இந்த மூன்றுமே நம்மை மென்மேலும் வளரச் செய்யும். இனிய காலை வணக்கம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. ஏரி, குளம் ஆகியவற்றில் நீர் நிரம்பி வழிந்தால் எப்படி மனதிற்கு நிறைவோ அதுபோல மனிதன் மனதில் நல்ல எண்ணங்கள் நிறைவுகள் இருந்தால் அனைவருக்கும் மகிழ்ச்சி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை மதுரை மாவட்டம் சம்பகுளம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பெரம்பூர் சக்தி பீடத்தின் கும்பாபிஷேகம் இன்று. இந்த சக்தி பீடமானது 63வது சக்தி பீடம். இந்த சக்தி பீடத்திற்கு ஒரு வரலாறு மட்டுமல்ல, பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. எத்தனையோ சக்தி பீடங்கள் இருக்கலாம், ஆனால் பெரம்பூர் சக்தி பீடம் என்பது ஆன்மீக குரு அருள் திரு அடிகார் அவர்களால் அம்மாவே இங்கு வந்து இந்த மன்றத்தை ஆரம்பித்து மன்றத்திலே அருள்வாக்கு சொல்லி முதன் முதலில் அருள்வாக்கு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட மன்றம் இந்த பெரம்பூர் மன்றம். பெரம்பூர் மன்றத்திற்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன. பாத யாத்திரை ஆரம்பித்தது பெரம்பூர் மன்றம். அதே போன்று பாடப்புத்தகங்கள், பாடல்கள் வெளியிட்டது பெரம்பூர் மன்றம். எல்லாவற்றுக்கும் அம்மாவின் திருக்கருணையால், அம்மாவின் நேரடி பார்வையில் இயங்கி பல்வேறு சிறப்புகளை பெற்றது பெரம்பூர் மன்றம். தமிழகத்தில் எத்தனையோ மன்றங்கள் இருந்தாலும், உலகத்தில் எத்தனை மன்றங்கள் இருந்தாலும் மூன்றாவது மன்றம் இந்த பெரம்பூர் மன்றம். இந்த பெரம்பூர் மன்றத்தை அம்மா சக்தி பீடமாக அமைத்து கொடுத்து இன்று 63வது சக்தி பீடம் கும்பாபிஷேகம் தீரும் சிறப்பமாக நடைபெற இருக்கின்றது. இந்த சக்தி பீடத்திலே அம்மா வந்து பல்வேறு ஆலோசனைகளை சொல்லி நேரடியாக அம்மாவை வந்து பார்வையிட்டு அம்மாவை வந்து உட்கார்ந்து எந்த திசையில் கருவறை இருக்க வேண்டும், எந்த திசையில் எல்லாம் அமைய வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து 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 ஆன்மீக குருவின் நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய மன்றம் பெரம்பூர் மன்றம். பெரம்பூர் மன்றத்தின் சிறப்புகளை அம்மா எல்லோரிடத்திலும் சொல்வார்கள். தொண்டு என்றால் எப்படி இருக்க வேண்டும், வழிபாடு முறைகள் எப்படி இருக்க வேண்டும், மன்றங்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் போற்றக்கூடிய வகையில், எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் செயல்பட்டு அம்மாவின் திருக்கருணையும் குருவின் திருவடி கருணையும் பெற்ற மன்றம் பெரம்பூர் மன்றம். இந்த பெரம்பூர் மன்றத்தின் 63வது சக்திபீட கும்பாபிஷேகம் இன்று சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அம்மாவால் ஒவ்வொரு முறையும்
ஒவ்வொரு திருத்தங்கள் சொல்லப்பட்டு அம்மா ஒவ்வொரு முறையும் வழிபாட்டு முறைகள் சொல்லப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களின் வாழ்விலும் அம்மா பல்வேறு சித்தாடைகளை செய்து நோய் தீர்த்து அவர்கள் குடும்ப நலன் பெருக செய்து ஒவ்வொரு தொண்டரின் வாழ்க்கையில் அம்மாவே நேரடியாக இருந்து கட்டி காப்பாற்றி உருவாக்கப்பட்ட இந்த பரமர் மன்றம் மேல்மருவத்தூர் கோவிலில் மட்டுமல்ல உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு மன்றம் இந்த பெரம்பூர் சக்தி பீடம். இந்த சக்தி பீடத்தை அம்மா உருவாக்கும் பொழுது அம்மாவே பல்வேறு விஷயங்களை நேரடியாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடத்தை நிச்சயம் ஒருவர் வந்து தாமாக முன் வந்து கொடுப்பார், இலவசமாக அவரே வந்து இந்த இடத்தை கொடுப்பார் என்று அம்மா அருள்வாக்கிலே சொல்லியிருந்தால் அதே போன்று இந்த இடத்தை அவராக ஒருத்தர் முன் வந்து தானமாக கொடுத்து அம்மாவின் திருவாக்கு உண்மையாகி அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட இந்த மன்றம் பல்வேறு கட்டப்பணிகளை படிப்படியாக வளர்ந்து அம்மாவின் நேரடி பார்வையில் உருவாகிய மன்றம் இந்த பெரம்பூர் சக்தி பீடம். இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வாழ்விலே அம்மா செய்திருக்கின்ற ஒவ்வொரு சித்தாடல்கள், அம்மா செய்திருக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்கள் மகத்தானது. உயிரை காப்பாற்றி கொடுத்தது, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளை உருவாக்கி கொடுத்தது, உயிர்ப்பித்து கொடுத்தது, வேலையில்லாமல் குடும்பமே அல்லாடி கொண்டிருந்தவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தியது, நோயால் வாதப்பட்ட, நோயால் கஷ்டப்பட்ட, தீராத நோயால் துயரப்பட்டவர்களுக்கு அம்மா வாழ்க்கை கொடுத்தது, குழந்தை பெயர் இல்லாத மகளிருக்கு குழந்தை பெயர் கிடைக்க செய்தது. இது போன்ற பல்வேறு அம்மா சித்தாடல்களை இங்கே செய்திருக்கிறார்கள். வழிபாடு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே விடியற்காலையில் ஆன்மீக குரு தன் திருப்பாதத்தை நேரடியாக கையில் வேப்பிலையோடு நடந்து வரக்கூடிய திருக்காட்சியை இந்த மன்றத்திலே இருக்கக்கூடிய சக்திகள் நேரடியாக பெற்றிருக்கிறார்கள். அம்மா கனவிலே வந்து பல்வேறு விதமான நோய்களுக்கு மருத்துவம் சொல்லி பல்வேறு தொண்டர்களின் குடும்பத்திலே நோய் தீர்த்து வைத்திருக்கிறாள். அப்படி உருவான தொண்டர்களால், அப்படி இருக்கக்கூடிய தொண்டர்களால் அம்மாவால் வழிநடத்தப்பட்டு அம்மாவால் வழிமுறைகள் சொல்லப்பட்டு அம்மாவின் நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய இந்த பரம்பூர் மன்றத்தின் சக்தி பீடம், 63வது சக்தி பீடம் ஆன்மீக குருவின் திருக்கருணையால், ஆன்மீக குருவின் திருவடியின் கருணையால் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.